ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2024 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே என்னென்ன பிளேயர்லாம் பிக் பண்ணால் நல்லா இருக்கும், என்னென்ன பிளேயர்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2023 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. டோனியோட தலைமையில் ஒரு 5வது கப் சிஎஸ்கே அடிச்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போற மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மினி ஆக்ஷன் இப்போ 13வது அணிக்கு வந்து துபாயில நடக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 8 பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயர், 4 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா. ஸோ இதுல வந்து மெயினா வந்து சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல டார்கெட் பண்ண போற பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தி ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் வேணும். ஏன்னா அம்பத்தி ராய்டு ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், பாகுபலி அப்படின்லாம் அவருக்கு நிக் நேம் வச்சிருந்தோம். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டான ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கே கண்டிப்பா தேவைப்படுது இந்த வாட்டி. அதுக்கு யாரு மிடில் ஆர்டர்ல சூட்டபிளா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாரின் மிச்சல்னு ஒரு பிளேயர் இருக்காரு, நியூசிலாந்து பிளேயர், ஒரு பார்ட் டைம் போலர் கம் பேட்ஸ்மேன், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்லயே கொடுத்தாரு, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வேற, அந்த ஒரு நம்பர் 4 பொசிஷன் டு நம்பர் 5 அந்த பொசிஷன்லாம் நல்லா சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். மீனா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட்ல செமையா இருக்கு, நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, நல்லா அக்ரெசிவாகவும் ஆடுறாரு ஃபார்மட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். கண்டிப்பாக அவருக்கு சிஎஸ்கே போனால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஆப்ஷன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலிக்கும் பேக்கப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொயின் அலி வந்து பார்த்தீங்கன்னா சேபாக் பிச்சர்ஸில் வந்து போலிங் நல்லா போடுவார், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்னால அவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்ற போது மிச்ச கிரவுண்ட்ஸில் நம்ம இந்த மும்பை கிரவுண்ட், அதே மாதிரி மிச்ச கிரவுண்டில் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஹோம் கிரவுண்ட் நம்ம வெளியில் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டாரி மிச்சல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாரி மிச்சல் அந்த ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு நம்பர் 4 ஆர் நம்பர் 5 ஆடுறது கண்டிப்பாக சிஎஸ்கே பிக் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஆப்ஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர், அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு பழைய பிளேயர் அவர். ஸோ ஐபிஎல்ல ரொம்ப வருஷமாக ஆடிட்டு இருக்காரு, பிளஸ் இந்தியன் டீம்லேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சும் அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, ரொம்ப நாளாக வாய்ப்பு தேடி இருக்க ஒரு பிளேயர். பட் ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்ஸ்மேன் மெயினாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து ஸோ ஐபிஎல்ல நிறைய ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்சிங்காக ஆடுவார், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் இது நம்ம அஜிங்கிய ரஹானே எடுக்கும்போது என்னோட அஜிங்கிய ரஹானேலாம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாச்சிருந்தாங்க. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் நல்ல சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், ஸ்டேபிளாகவும் ஆனார், அதே டைம் அக்ரெசிவாகவும் ஆனார். ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் பிளேயர் தான் கருண் நாயரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளாகவும் ஆடுவார், அட் த சேம் டைம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அக்ரெசிவாகவும் ஆடுவார். கண்டிப்பாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த ஒரு மிடில் ஆர்டருக்கு சூட்டபுளாக இருப்பார், கண்டிப்பாக சிஎஸ்கே அவர்கிட்ட போகவும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத், அவர் வந்து ஐபிஎல்ல அவருக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக இது இப்போ இந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டோனிக்கே பேக்கப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கண்டிப்பாக தோனி இப்போ வர 2024 சீசன் ஆடுவார், இதுக்கப்புறம் அவர் ஆடுவாரான்றது தெரியல, பட் அவருக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பாக தேவைப்படுது, ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதுக்கு வந்து கேஎஸ் பரத் சூட்டபுளான ஒரு ஆள் தான் அவர். கண்டிப்பாக சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு வந்தாருன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவரோட கெரியர் இன்னும் டெவலப் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்டில் இந்தியன் டீம்லையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் இந்த ஆக்ஷனில். கண்டிப்பாக சிஎஸ்கே அவரை பிக் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா டோனிக்கு பேக்கப்பான ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். ஏன்னா இப்போ டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே ஒரு விக்கெட் கீப்பர் மட்டும்தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வேவும் ரொம்ப அதிகமாக விக்கெட் கீப்பிங் பண்ணுறதில்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அவர் வந்து மற்ற லீக்லேயும் வந்து ஃபீல்டிங் தான் பண்ணுறாரு, இப்போ ரொம்ப ரேராக தான் கீப்பிங் பண்ணுறாரு. அதனால் நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கீப்பர் கண்டிப்பாக ஒரு கீப்பர் தேவைப்படுது பேக்கப்புக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு யங் பேட்ஸ்மேனும் தேவைப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக சூட்டபுளான ஆளாக இருப்பார் கேஎஸ் பரத். அதே மாதிரி இவரும் மிடில் ஆர்டர் ஆடுவார், கண்டிப்பாக இவரும் ஒரு பிளேயராக சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் போய் பிட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலே ரோசோ, அவர் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், செம லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடிந்தார், லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டலே சரியாக ஆடலனா கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. லாஸ்ட் சீசன் செமையாக ஆடினார், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன். இப்போ இருக்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமில். மெயினாக T20 இன்டர்நேஷனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்காக ஆடுறாரு, செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ ரீசெண்டாகவே T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரி, 2 செஞ்சுரி வச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்காக ஆடி. ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்ஸ்மேன் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய அக்ரெசிவான ஷாட்ஸ் ஆடுவார். எனக்கு அவரோட பேட்டிங்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரைனா ஞாபகம் வரும், அந்த ஒரு நம்பர் 3ல ரைனா அண்ணா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. பட் இவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆக்ஷனில் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும், நிறைய டீம்ஸ் வந்து இவரை வந்து பிட் பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இவரை டார்கெட் பண்ணலாம், என்னோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நான் சொல்லுவேன் இவரை டார்கெட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு செம்ம ஸ்டைலிஷான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ சிஎஸ்கேட அந்த ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ரைனா போனதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன் நான் சிஎஸ்கே டீமில் பார்க்கல. பட் இவர் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆடிட்டர்,
கண்டிப்பா சிஎஸ்கே கிட்ட பர்ஸ்ல நிறைய அமௌண்ட் இருக்கு இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவருக்கு வந்து பிட் பண்ணலாம். ஒரு பக்கவான ஒரு வேல்யூவான ஒரு மெட்டீரியல் வேற, இவரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கலந்த ஒரு பிளேயர் வேற, கண்டிப்பா இவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் லாஸ்ட் சீசனே அவர் வந்து ட்ரை பண்ணாங்க ஆக்ஷன்ல, பட் ஆனா கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு மேல போனாங்கல்ல அவரை நம்ம எடுக்கல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், ஒரு டோனி மாதிரி பாத்தீங்கன்னா. அதனால இப்ப நம்ம டீமுக்கு ஒரு ஃபினிஷர் ஒருத்தர் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கானுக்கு பிட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு பிளேயர், ஃபியூச்சர் பிளேயர்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் அவர் எடுத்தா கூட நம்ம அடுத்த வருஷத்துல கூட அவர் ஆட வைக்கலாம். மேபி இந்த வருஷமும் அவர் ஒன்று ரெண்டு மேட்சுகள் வந்து சிஎஸ்கே சான்ஸும் கொடுக்கும். அப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரா இருப்பாரு. பிளஸ் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு தமிழ் பிளேயர் எடுக்கணுன்றது என்னோட ஒரு ஆசை. அதுவும் ஷாருக் கான் மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாம்பியன் பிளேயர் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ஆப்ஷன். அவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் வந்து மற்ற மேஜர் லீக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஐபிஎல்ல அவருக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்டான ஒரு சான்ஸ் கிடைக்கல. பட் சிஎஸ்கேக்குள்ள வந்துட்டா எந்த பிளேயரா இருந்தாலும் நல்ல ஒரு சான்ஸோட சூப்பரா வந்து ஒரு மாதிரி பிரைட்டா போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டோனி தலைமையில் அந்த டீம் வந்து க்ரூம் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட். அப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஷாருக் கானுக்கு போக ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. போனால் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ சிஎஸ்கேக்கு இவரும் கண்டிப்பாக தேவைப்படுவார் அந்த ஒரு நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸில் ஆடுறதுக்கு. என்ன தான் இப்போ அஜிங்கா ரஹானே இவங்கெல்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக இவங்க வந்து எல்லா 14 மேட்சஸும் ஆடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. போன சீசனில் அஜிங்கா ரஹானே எல்லா மேட்சும் ஆடினாரு, பட் வந்து இதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ்லாம் தேவைப்படுது நம்ம டீம்ல, அதனால நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே இருக்காரு. ஸோ அவர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் நமக்கு இன்னொரு ஹார்ட் ஹிட்டர் தேவைப்படுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்காக இருப்பார். சிஎஸ்கே இவரை பிட் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட் வைக்க போகலாம். கண்டிப்பாக இவர் அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக போவாரான்றது எனக்கு தெரியல இந்த ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இவரை சிஎஸ்கே பிக் பண்ணவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தீபக் சார் அண்ட் பதினானா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பவர் பிளேவும் போடுவாங்க. ஸோ வந்து பதினானா மெயினாக டெத் ஓவர் நல்லா சூப்பராக போடுவார். இந்த பதினானா கூட சேர்ந்து ஒரு டெத் ஓவர் போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு போலர் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம வந்து பேட் கமின்ஸ்க்கு பிட் பண்ணலாம். நம்மகிட்ட போஸ்ட்லி ஒரு 30 crores கிட்டே இருக்குது. அவரும் இந்த ஐபிஎல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பிளேயராகவும் இருப்பார். கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். மெயினாக இப்போ ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன்ஷிப் பண்ணி இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதே மாதிரி இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்லாம் அடிச்சார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேஸ் போலர், நல்ல ஒரு 140 கன்சிஸ்டண்டாக போடுவார். அதே டைம் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருப்பார் பேட்டிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவருக்கு வந்து சிஎஸ்கே பிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். மெயினாக சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலிங் காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சார் அண்ட் பதினானா இருக்கும்போது அவங்க கூட இந்த ஒரு காம்பினேஷனில் பேட் கமின்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து பேட் கமின்ஸ் அண்ட் பதினானா ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு 8 ஓவர் போடுறது வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். கண்டிப்பாக மற்ற டீம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பதினானா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேட் கமின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஒரு பிளேயர் கண்டிப்பாக. இப்போ ரீசெண்ட் டேஸில் பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வராரு. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கேப்டன்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு இந்தியன் கேப்டன் தான் கொடுப்பாங்க இப்போ டோனிக்கு அடுத்து. பட் அவர் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலராகவும் இருப்பார் சிஎஸ்கேக்காக. அதனால் அவரை வந்து சிஎஸ்கே பிட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இந்த ஆக்ஷன் அவர் பிட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆசர்வுட், அவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக ஒரு சீசன் ஆடிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2021 நம்ம கப் அடிக்கும் போது அவர் இருந்தார் நம்ம டீமில். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அவரும் மெயினாக நம்ம அப்போவே பார்த்துருப்போம் நம்ம சிஎஸ்கேக்காக டெட் ஓவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போடுவார். மெயினாக இந்த ஸ்விங் பால்லாம் செமையாக போடுவார். ப்ளஸ் வந்து அந்த டெட் ஓவரில் யார்கர்ஸ்லாம் சூப்பராகவும் போடுவார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போலர் அவரும் சரி சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ பவர் பிளேலையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஓவரும் சரி ரெண்டு இடத்துலையுமே சூப்பராக போலிங் போடக்கூடிய ஒரு போலர். கண்டிப்பாக அவருக்கு சிஎஸ்கேல ஆல்ரெடி ஒரு ரெண்டு சீசன் ஆனதுனால ஸோ இந்த டீம் கூட இன்னும் அந்த ஒரு கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும் அவருக்கு. அவரை பிட் பண்ணால் எனக்கு சப்போஸ் பேட் கமின்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியலன்னா செகண்ட் ஆப்ஷனாக நம்ம டேரெக்டாக வந்து ஆசிட்வுட்டுக்கு தான் போகணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பிட் பண்ண முடியுமோ பிட் பண்ண ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஆசிட்வுட் ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார் இந்த ஆக்ஷனில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெரால் கோட்ஸி, இந்த ஒரு பவுலருக்கு இந்த ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் போவார். ஒரு 15-18 lakh வரைக்கும் இவரை வந்து 18 crore வரைக்கும் இவரை வந்து பிட் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இவர் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காக்காக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், நல்லா கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. ஒரு 145+ ஸ்பீடு, நல்ல லைன் அண்ட் லென்த்து, யார்க்கர்லாம் பயங்கரமாக போட்டு வர்றாரு. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்காகவும் நல்லா ஒரு இன்டர்நேஷனல் டீமுக்காகவும் சரி நிறைய மேஜர் லீக்ஸ்லையும் சூப்பராக ஆடுறாரு. ஸோ சிஎஸ்கே இவரை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. என்னதான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அண்ட் ஆசர்வுட் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இவரை தான் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போவே டிசைட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இவரை நம்ம எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் போய் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கெரால் கோட்ஸி ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார் சிஎஸ்கேக்கு. மெயினாக இந்த டெட் ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவர் பார்த்துட்டேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஃபார்மில் வந்து ஒரு 8 ஓவர் ஸ்பெல்லு போட்டாங்கன்னா எதிர் டீம்லாம் கதி கலங்கி போயிடும். அந்த மாதிரியான ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ஒரு பவுலர்ஸ் ப்ளஸ் சரியான ஒரு பேசர் இவர். கண்டிப்பாக இவர் வந்து அந்த ஒரு டோனியோட கேப்டன்ஸிலாம் நல்லா போடுவார். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் வேறு இவர் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இவரோட சுட்டி குழந்தையே சொல்லலாம். ஒரு 23 வயசு தான் ஆகுது இப்போதான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டேடி சார்மிலா அவர் சேர்ந்துருவார். ஸோ நிறைய பேர் ஃபன்னாக வந்து போட்டிருந்தாங்க சிஎஸ்கே டீம் இடம்பெறணும்னா குவாலிஃபிகேஷனே ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேஸ் போலர் இவர். இவரோட போலிங்லாம் நிறையா பார்த்தேன் நான் இதுக்கு முன்னாடி இந்த மேஜர் கிரிக்கெட் லீக்ஸ் ப்ளஸ் இந்த வேர்ல்ட் கப்லையுமே பார்த்தேன். செமையாக போடுற போலிங் இவர். கண்டிப்பாக இவர் வந்து சிஎஸ்கே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இவரை வந்து பிட் பண்ண நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு 15 கோடி வரைக்கும் சிஎஸ்கே போவாங்கன்றது என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன். இந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். இந்த ஆக்ஷனில் நிறைய டீம் இவரை பிட் பண்ணுவாங்க. யார் போய் கடைசியாக தூக்குறாங்கன்னு பார்ப்போம். சிஎஸ்கேக்கு பர்சனல் அமௌண்ட் நிறையா இருக்கிறனால கண்டிப்பாக சிஎஸ்கே இவரை பிட் பண்ணி இந்த ஆக்ஷனில் எடுக்க ஒரு 95% வந்து வாய்ப்பு இருக்குது. இவரை தான் மெயின் போலராக எடுக்கிறதுக்கு இந்த ஆக்ஷனில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஒருத்தர் இருக்காரு, அல்சாரி ஜோசப்னு ஒரு போலர். நமக்கு ஏன்னா ஆல்ரெடி 4 ஓவர்ஸ் ஸ்லாட்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் இன்னொரு ஒரு போலரையும் எடுத்து போடலாம். அல்சாரி ஜோசப் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 ஸ்பீடில் வந்து கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல ஒரு லைனன்லேருந்து சூப்பராக போடக்கூடிய ஒரு பிளேயர். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் இருந்தார் ஐபிஎல் மேட்சஸில். பட் ஆனால் ஒரு பெருசாக அந்தளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஒரு பேக்கப்பாக தான் இருந்தார். கண்டிப்பாக இப்போ நம்ம சிஎஸ்கேல எடுத்தாலும் இவர் வந்து மெயின் பிளேயராக ஆடுவாரான்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ இவரை சிஎஸ்கே ஒரு பேக்கப்பாக எடுத்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஆப்ஷனாக தோணுது. ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பிளேயர், கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்டு பிளேயர் தான் சொல்லலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் இவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து நிறைய வந்து ஃபைரி ஸ்பெல்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரீசெண்டாக நிறைய மேஜர் லீக்லையும் பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காகவும் நல்லா போலிங் போட்டுட்டு வராரு ரீசெண்ட் டேஸால். மெயினாக வந்து எக்கனாமிக்கல் போலர் அதுதான் இவர்கிட்ட முக்கியம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவரோட T20 எக்கனாமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25-28 தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார். ஒரு பேக்கப்பாக இருப்பார். சப்போஸ் இந்த 11 ஆடலைன்னா அவருக்கு பதிலே இவர் ஆடுற மாதிரி, அந்த மாதிரி தீபக் சார் ஆகலன்னா அவருக்கு பதிலே இவர் ஆடுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பேக்கப் ஆப்ஷன்ஸாக இவரை வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் சகாரியா, இவரை வந்து சிஎஸ்கே எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்றது என்னோட ஒரு ஆப்ஷன். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலரு. கண்டிப்பாக இவர் வந்து லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகேஷ் சௌத்ரின்னு ஒரு பிளேயர் போலிங் போட்டிருந்தார். ஸோ அவரை மாதிரி தான் இருப்பார் இவரும். அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு போலர் தான் இவர். பட் நல்லா பேஸ் வந்து சூப்பராக போடுவார், கன்சிஸ்டண்டாக போடுவார். பட் ரன்ஸ் கொஞ்சம் வாரி கொடுத்தாலும் வந்து விக்கெட் டேக்கர் இவர். கண்டிப்பாக டோனி மாதிரி இந்த ஒரு பிளேயர்கிட்ட வந்தாருன்னா சூப்பரான ஒரு போலிங் போட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் இவர். லாஸ்ட் 2 சீசனாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு மேட்ச் 2 மேட்ச்னு சான்ஸ் கொடுத்து இவருக்கு சான்ஸ் கொடுக்காம உட்கார வச்சிருந்தாங்க. அது நான் போன சீசனில் இவரை வந்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பாவமாக இருந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், எதுக்கு இவரை ஏன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஸோ இந்த அவரை இத்தனால இந்த 2 சீசன் பெஞ்சில் உட்கார வச்ச காரணம் தான் டெல்லியால் வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் கூட போக முடியலன்னு நான் சொல்லுவேன். அவர் சூப்பரான ஒரு பிளேயர், கண்டிப்பாக அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல அந்த 2 சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ். பட் ஆனால் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமில் வந்துடுறதுனால நல்ல ஒரு யங் பிளேயர் வேறு, லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேறு, கண்டிப்பாக நல்லா சூப்பராக ஒரு போலிங் போடலாம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெயின் பேசராகவே எடுக்கலாம். பட் ஆனால் இவரும் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போலராக தான் இருப்பார். கண்டிப்பாக சிஎஸ்கே இவரை பிட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ஒரு லீடிங் விக்கெட் டேக்கர்னே சொல்லலாம், ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர் ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆடிட்டுருக்காரு ஐபிஎல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 91 மேட்ச் கிட்ட ஆடி ஒரு 111 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. மெயினாக ஆர்சிபிக்காக தான் மேஜராக 9 வருஷங்கள் ஆடிருக்காரு அவர். ஒரு ஹை ப்ரைஸில் இருந்ததுனால அவரை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெளியே வச்சிருக்காங்க. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு 10 கோடி ரூபா கிட்ட அவர் இருந்தார் இதுக்கு முன்னாடி, அவருக்கு சேலரி கொடுத்து வச்சுருந்தாங்க ஆர்சிபி. கொஞ்சம் வெளியே விட்டுருக்காங்க. திரும்பி வந்து இவரையும் வந்து நிறைய டீம் வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இவர் வந்து ரன்ஸை ரொம்ப வாரி கொடுக்குற ஒரு பிளேயர் தான். லைக் ஷர்துல் தாக்கூர் மாதிரி தான் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இவர்கிட்ட நிறையா இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் போலிங் போடுவார், நிறையா இந்த கேரம் பால் ப்ளஸ் அந்த ஃபிக்கர் இதெல்லாம் வந்து நல்லா போடுவார். மெயினாக இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். மெயினாக இருந்தால்தான் ரன்ஸை வாரி கொடுத்தாலும் ஒரு முக்கியமான டைம் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பவுலர், இன்னொரு ஒரு போலர், ஒரு ஆடானா ஒரு இந்தியன் போலர் எடுக்கணும்னா கண்டிப்பாக இவர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பேசர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க இப்போ நம்ம ரிட்டென்ஷன் பண்ண டீமில். அதனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு இந்தியன் பேசர், இன்னொரு பேசர் தேவைப்படுது. அது வந்து ஹர்ஷல் பட்டேல் ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். கண்டிப்பாக இவரை வந்து என்ன அமௌண்ட் பிட் பண்ணுறாங்கன்றது இப்போ நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது. பட் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போவாரா இல்லையான்றதை நம்மளால் வந்து ஆக்ஷனில் தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர் மேலே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களான்னா இவர் வர சுச்சுவேஷனை பொறுத்து தான். மிச்சம் நல்ல முக்கியமான மெயின் பிளேயர்ஸ்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த டைமில் இவரை வந்து நிறையா டீம்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கேக்கு ஒரு
ஒரு டொமஸ்டிக் பேஸ் போலர் தேவைப்படுறாங்க. அதுக்காக வந்து இவரை சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இவர ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு போலராக இருப்பார். ஸோ சிஎஸ்கே இவ்வளோ டார்கெட் பண்ணவும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ஆக்ஷனில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், இவரை வந்து பிட் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இவர் இருந்த இவர் சிஎஸ்கேல இருக்குமோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அடிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2018 அண்ட் 2021 நம்ம கப் அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார். இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து அந்த ஒரு டோனியோட கேப்டன்ஸில் டோனிகிட்ட திட்டு வாங்கிலாம் போலிங் போடுவார். அவரோட நாலேஜ் நிறைய இவருக்கு ஷேர் பண்ணி சூப்பராக வந்து இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய போலராகவே ஆக்கி விட்டார் தோனி. அதே மாதிரி இவர் இப்போ ரீசெண்டாக வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராகவும் இருப்பார். ப்ளஸ் வந்து போலிங்கே இவர் வந்து ரன்ஸை வாரி கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பவர் பிளேலாம் தைரியமாக போடுவார். கண்டிப்பாக இவர் வந்து எந்த மாதிரி பேட்ஸ்மேன் அங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயப்படாமல் போலிங் போடுவார். அதான் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பெரிய ஸ்பெஷாலிட்டி. பட் நம்ம எதிர்பார்க்காத டைமில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் இவர், கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஆண்டியான ஒரு பவுலராக இருப்பார். அதனால் இவர் வந்து திரும்பி சிஎஸ்கேக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி தீபக் சார் வேறு இருக்காரு, தீபக் சார் அந்த ஷர்துல் தாக்கூர் இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் காம்போ தான். கண்டிப்பாக இப்போ சப்போஸ் நம்ம ஹர்ஷல் படையில் நம்மளால் எடுக்க முடியும்னா தீபக் சாரை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்னாமல் நமக்கு ஒரு டொமஸ்டிக் பேஸ் போலர் தேவைப்படுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இவர் வந்து மற்ற டீமே இவர் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய ஹை ப்ரைஸஸ்க்கு இவர் போவாரான்றது எனக்கு வந்து தெரியல, இந்த ஆக்ஷன் நடக்கும்போது தான் தெரியும். கண்டிப்பாக சிஎஸ்கே இவரை பிக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டை தவிர சிஎஸ்கே மற்ற பிளேயர்ஸும் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். பட் நான் இந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க இந்த பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீமாக பில்ட் ஆகும், அடுத்த வருஷமும் நம்ம கப்படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸில் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து பிட் பண்ணுவாங்க, பிட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா December 10 நடக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 கிட்ட தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி வருது இந்த ஆக்ஷன்றது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. சிஎஸ்கே ஒரு நல்ல டீம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், அதே மாதிரி ஒரு ரெண்டு பவுலர். ஸோ இந்த நாலு பேர் தான் நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுறாங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேருந்து இந்த நாலு பேரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா கூட நமக்கு போதும். இந்த நாலு பேர் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பிளேயராக இந்த ஒரு 30 crore எடுத்துட்டா போதும். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்ச ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அதனால் எனக்கு இந்த ஒரு நாலு மெயின் ஸ்லாட்ஸ் வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸாக இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணி எடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு டீமாக இன்னும் சிஎஸ்கே இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். இப்போயே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டீம் தான். இப்போ இந்த ரிட்டென்ஷன் டீமை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டீமாக தான் இருக்குது. பட் நமக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஒரு நாலு ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு டீமாகவே இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.